அவர் படைத்த அந்த படையப்பா படத்துல நான் ரொம்ப ரசிச்சு ஒரு கைதட்டின ஒரு காட்சி, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பாட்டுக்கு ரொம்ப அழகாக ஆடிட்டு இருப்பார். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்ட ஏது பூட்டு, குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கு சுகமாய் இருப்பவர் யார் காட்டு. ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை, நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு. இந்த பூமி சமம் நமக்கு, நம் தெருவுக்குள் மத சண்டை ஜாதி சண்டை வம்பேதுக்கு ஏறுதே அப்படின்னு ரஜினி இப்படி ஆடிட்டு இருக்கப்ப அந்த ஃபைனல் காட்சியில் ரஜினி அப்படி ஓரம் கட்டிட்டு ஒரு ஃபிகர் அப்படி ஆடு பாருங்க. அடாடாடாட, அதே கருப்பு ட்ரெஸ்ஸில் ஒரு மூணு ஆக்ஷனில் அந்த தியேட்டரையே கலகலக்க வச்ச ஒரு அருமையான இயக்குனர் நடிகர் எங்கள் அருமை சகோதரர் கே.எஸ். ரவிக்குமார். அதை ரொம்ப ரசித்தேன். அந்த அவர் நடி அவருடைய படையப்பா படம் பார்க்குறப்ப என்னுடைய அனுபவம், அந்த ரம்யா கிருஷ்ணனுடைய நீலாம்பரி கேரக்டரை வேறு யாரோ ஒரு அரசியல் தலைவராக நினச்சி அந்த தியேட்டரில் பயங்கர எமோஷ்னலாக இருப்பாங்க நிறைய பேர். அது ரஜினியை வந்து அவர் ஒருமையில் திட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும். இந்த படையப்பனை நான் என்ன செய்ய போகிறேன் பாருன்னு, ஏ இந்த உன்னையா பாரு இவ்வளோ என்னடா தோட்டில் எழுந்திரிச்சு திட்டி தீர்க்குறாங்க இவர் ரம்யா கிருஷ்ணனை. ஒரு டைம் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன், காதல் பண்ணது என் மகன் வீரம் வந்து விஜயகாந்த், நீங்கள் காதல்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா விஜயகாந்த் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் நடிச்சு கொடுத்துருக்காரு அவர் கோச்சுக்கிடுவார். வீரம்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா என் மகனுக்கு இதுதான் ரொம்ப முதல் ஹீரோவை நடித்தப்பனா அவன் வேதனைப்படுவேன், ரெண்டையும் உல்ட்டா பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லி கடைசிக்கு காதலும் வீரமும் தமிழர்களின் இரண்டு கண்கள், அதனால தான் இந்த படத்தின் வெற்றிக்கு செந்தூர பாண்டிக்கு காதலும் வீரமும் காரணம்னு தீர்ப்பு சொன்னேன். சென்டரில் திருவள்ளுவர் ஃபோட்டோ இருந்துச்சு, எம்ஆர்ஆர் அப்படியே பார்த்து, ஏண்டா திருவள்ளுவர் மாடா மெட்ராஸில் போலீஸ் கமிஷனராக இருந்தார், அவர் எந்த பீரியடில் இருந்தாருன்னு அந்த கூட்டமே அப்படி ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்கேன் நேரத்தில், அவ்வளோ வேறையும் அவ்வளோ மகிழ்ச்சி படுத்தி சிரிக்க வைப்பார் அந்த எம்ஆர்ஆர். அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், அவர் அவருடைய குரலில் தான் முத முதல்ல பேசின ஆர்டிஸ்ட் ஆனது அந்த குரலில் மிமிக்ரி பண்ணி தான். ரத்த கண்ணீரில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வருவாங்க, அவங்க அம்மா வந்து டே மோகன் எங்கடா என்ன மோகன் என்ன மோகன் ஏஸ்தானியில் பேச்சுட்ட சுற்றிட்டு வந்து நினைக்கிறேன் நீலாம் பொம்பளையா கவுன் போட்டுவா போ.